பிரித்திவ்ராஜையுடைய ஆடு ஜீவிதம் புதிய போஸ்டர் ரிலீஸ் ஆகியிருக்கு. நல்லா இருக்குது இந்த போஸ்டர். KH234 த்ரிஷா, துல்கர் சல்மான் மற்றும் ஜெயம் ரவி ஆன்போர்டு ஆகியிருக்காங்க. இது அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. உலகநாயகன் கமல்ஹாசனுடைய KH234 டைட்டில் தக் லைஃப் அப்படின்ட்டு டைட்டில் வச்சுருக்காங்க. அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு வீடியோ ரிலீஸ் ஆகியிருக்கு. இதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உலகநாயகன் கமல்ஹாசன், த்ரிஷா, துல்கர் சல்மான், ஜெயம் ரவி, அபிராமி, நாசர் நடிக்கிறாங்க. மணிரத்னம் டைரக்ஷன் பண்ணுறாரு. ஏஆர் ரமான் மியூசிக் பண்ணுறாரு. தக் லைஃப் படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருக்கார் போல் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு வீடியோலே தெரியுது. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு வீடியோ செம்மையாக இருக்குது. ரெய்டு இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த படம் நவம்பர் 10 தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. கங்குவா இந்த படத்துக்கான ஃபைனல் ஸ்கெடியூல் இந்த வாரத்தில் நடக்கிறது. மற்றும் சென்னையில் 3 அல்லது 4 நாட்கள் ஒரு மிகப்பெரிய செட்டில் ஷூட்டிங் நடக்கும். தீபாவளிக்கு பிறகு 10 நாட்கள் ஷூட்டிங்கு பிளானடு. சூர்யாவுடன் போர்ஷன்ஸு ப்ராஃபிட் ஆகிறது. பேட்ச் ஒர்க்கு அடுத்த மாதத்தில் நடக்கும். மற்றும் ஃபுல் ஃப்ளெஜ்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகிறது. 3D கன்வர்ஷன், VFX ஒர்க்கு மற்றும் 10 லாங்குவேஜ் ரிலீஸு மற்றும் மற்ற போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நெக்ஸ்ட்டு 4 மாதத்தில் நடக்கும். கங்குவாவுடைய அடுத்த அஃபிஷியல் அப்டேட்டு சீக்கிரமாகவே எதிர்பார்க்கலாம். சூர்யா, திசா பத்தினி இந்த படத்தில் நடிக்கிறாங்க. சிறுத்தை சிவா டைரக்ஷன் பண்ணுறாரு. மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்த தளபதி விஜய் நடித்த லியோ அந்த படத்துக்கான 18 நாட்கள் வேர்ல்டு வீடு டோட்டல் கலெக்ஷனாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 219.5 கோடி வசூல் பண்ணியிருக்குது. ஆந்திரா மற்றும் நிசாமில் 47 கோடி வசூல் பண்ணியிருக்குது. கர்நாடகாவில் 40.1 கோடி வசூல் பண்ணியிருக்குது. கேரளாவில் 58.75 கோடி வசூல் பண்ணியிருக்குது. நார்த் இந்தியாவில் 36.75 கோடி வசூல் பண்ணியிருக்குது. இந்தியா டோட்டலு 18 நாட்களில் 402.1 கோடி. நார்த் அமெரிக்கா 5.77 மில்லியன். யூகே மற்றும் ஐரோப்பு 4.6 மில்லியன். ஆஸ்திரேலியா மற்றும் NZ 1.5 மில்லியன். கல்ஃபு 6.67 மில்லியன். மலேசியா 2.75 மில்லியன். சிங்கப்பூர் மற்றும் ஸ்ரீலங்கா 2.2 மில்லியன். ரெஸ்ட் ஆஃப் ஓவர்சீஸு 310K. ஓவர்சீஸு 194.4 கோடி வசூல் பண்ணியிருக்குது. 18 நாட்களுக்கான வேர்ல்டு வீடு டோட்டல் கலெக்ஷன் 596.5 கோடி. தீபாவளி வரைக்கும் அந்த படம் தியேட்டர்ஸில் ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு படமும் வரல. வசூலில் மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு லியோ படம். தளபதி விஜயோடைய லியோ வசூல் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய விக்ரம் படத்துடைய வசூலை முறியடிச்சது. அதுக்கடுத்து லியோ வசூல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் வசூலை முறியடிக்குமான்னு எதிர்பார்க்குறாங்க. தளபதி விஜயோடைய லியோ வசூல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் வசூலை ஈஸியாக முறியடிச்சிருன்னு சொல்கிறாங்க. லியோ படம் ஆயுத பூஜை ஸ்பெஷலாக 19 ரிலீஸ் ஆனது. இந்த படம் ஆயுத பூஜை வீக்கில் ரிலீஸ் பண்ணி நிறைய ஹாலிடேஸ் வந்தது. அதுக்கடுத்தது தளபதி விஜய் மற்றும் லோகேஷ் கனராஜ் காம்போ இது ஏற்கனவே மாஸ்டர் படத்தில் இணைந்தாங்க. அந்த படம் பிளாக்பஸ்டராக ஆனது. அதுக்கடுத்தது மறுபடியும் இணைந்தாங்க. இந்த படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு வரத்துக்கு முன்னாடியே கன்ஃபார்ம்டு நியூஸ் வந்ததுலேருந்து இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கடுத்தது பேக் டு பேக் அப்டேட்ஸு வரும்போது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகச்சு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. இதெல்லாம் சேர்த்து தான் அந்த படத்துக்கான கலெக்ஷனு மிகப்பெரிய கலெக்ஷனாக இருக்குது. தளபதி விஜய் கேரியரில் இந்த படத்துடைய வசூல் ISD கலெக்ஷனு